பிக் பாஸ் அல்டிமேட்டில் இந்த வார எவிஷன் ப்ராசஸில் யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி எபிசோட்கான ஷூட்டிங் நேற்றே முடிவடைஞ்சிட்டதால தாடி பாலாஜி தான் பிக் பாஸ் வீடியோ எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சொல்ல போனால் இந்த வாரம் ஸ்னேகன் தான் வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நடத்தப்பட்டுடைய எல்லா அஃபிஷியல் ஓட்டிங் அப்புறம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவர் தான் ரொம்ப லீஸ்ட் ஓட் வாங்கி வந்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த வாரம் யாருமே எதிர்பாராத விதமாக தாடி பாலாஜி பிக் பாஸ் வீட்டு வெளில வந்திருக்காரு. இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தாமரை, ஜூலி, அனிதா இவங்கெல்லாம் வந்து சேஃப் ஜோனில் இருந்திருக்காங்க. அபிராமி, தாடி பாலாஜி, ஸ்னேகன் இவங்க மூணு பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தாடி பாலாஜி, ஸ்னேகன் இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சஸ்பென்ஸோட தான் தாடி பாலாஜி எவிக்டட் அப்படிங்கிற விஷயத்தை சிம்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு எவிஷன் ரிசல்ட்டை மக்கள் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல, ஆனால் தாடி பாலாஜி எதிர்பார்த்துருப்பாரு போல. அதனால் அவர் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு வந்து சிம்பு சார்ட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டு வெளில வந்திருக்காரு. இந்த நிலையில் வெளில வந்திருக்கூடிய தாடி பாலாஜி அவரோட பிக் பாஸ் அனுபவத்தை பற்றியும் ஹவுஸ்மேட்ஸை பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக் பாஸ் அல்டிமேட் வீட்டுக்குள்ளே நானாதான்ப்பா இருந்தேன். எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஃபேக்காக இருக்கல, நான் ஃபேக்காக நடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்லாம் அந்தளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்னேகன் அண்ணன் தான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம், அவரும் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் ரொம்ப நாட்கள் இருக்க முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ரெண்டு குரூப்பாக இருக்காங்க. அந்த ரெண்டு குரூப் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வச்சே தான் சட்டம், அவங்க சொல்கிறதா நியாயங்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாமரை அப்புறம் பாலாஜி இவங்க ரெண்டு பேருமே அம்மா புள்ள மாதிரி அப்படி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட வெளில போனதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டவுட் தான். தாமரை கூட ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசலாம், ஆனால் பாலாகிட்ட அந்த உணர்வு இருக்குமான்னு தெரியல. சுரேஷ் சக்கரவர்த்தி ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமும் தாமரை கிட்ட எக்கச்சக்கமான மாற்றங்கள் நாங்கள் பார்த்தோம். அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நிருப்பக்கமும் சுருதி பக்கம்லாம் திரும்பியிருக்க தவிர அவங்க பாலாகிட்ட அந்தளவுக்கு அவ்வளோ பேசுறதில்லை, கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நானும் ஸ்னேகனும் அடிக்கடி பேசியிருக்கோம். இருந்தாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபேன் பேஸ் கம்மி அப்படிங்கிறது எனக்கே தெரியும். நான் வெளில வந்ததுக்கு அது ஒரு காரணமாக நான் கருதப்படுறேன். மற்றபடி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணிட்டு நான் பிக் பாஸ் அல்டிமேட் விட்டு வெளில வரல. சப்போர்ட் கம்மியாக இருக்க தவிர மற்றபடி நான் ஒழுங்காக தான் விளையாண்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தாடி பாலாஜி ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் எமோஷனலாகவும் பேசியிருக்காரு. இவரோட இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாடி பாலாஜியோட எவிக்ஷன் ஒரு ஃபேரான எவிக்ஷனா, இல்லை நீங்கள் யார் வரான்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.